இன்றைய மன்னாவை கேட்டு பயன்பெறும் அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இது எப்படியாக முடிய போகிறதோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் இந்த நாளிலே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய சகோதரனான லோத்துவையும் அவன் பொருட்களையும் ஏலாமின் ராஜாவுடன் சில ராஜாக்கள் சேர்ந்து எழும்பி சோதோமுக்கு விரோதமாக யுத்தம் செய்து சிறையாக கொண்டு போய்விட்டார்கள். இதனை அறிந்த ஆபிராம் அவர்களை தொடர்ந்து போய் துரத்தி சகல பொருட்களையும் லோத்துவையும் திருப்பி கொண்டு வந்தான். ஆபிராமை கர்த்தர் அவன் காரியத்தில் எல்லாம் ஜெயமாக வெற்றியாக நடத்தினார். மற்றவர்கள் மத்தியிலே அவனை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருந்தார். லோத்துவை சிறையாக கொண்டு போனவர்களுக்கு விரோதமாக சென்று அவர்களை மேற்கொண்டு வெற்றியை அவன் பெற்றுக்கொண்டாலும் கூட அவன் வாழ்விலே தனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்ற ஒரு பெரிய மன கலக்கம், மன சோர்வு, வெறுமை, வனாந்திரம் போன்ற சூழல்கள் காணப்பட்டது. இந்த சூழ்நிலையிலேதான் கர்த்தர் ஆபிராமை பார்த்து, ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று தம்முடைய வார்த்தையினால் அவனை பலப்படுத்தினார். அப்பொழுது ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று மன அங்கலாய்ப்போடு கேட்கும்போது கர்த்தர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று கூறி சோர்ந்து போயிருந்த அவனை, விசுவாசம் குறைந்து போன நிலைமையில் இருந்த அவனை விசுவாசத்தில் பலப்படுத்தினார். ஆபிராம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலைமையும் கூட ஆபிராமின் சூழ்நிலைமையை போன்று காணப்படலாம். மற்றவர்கள் மத்தியிலே நீ ஒருவேளை ஆசீர்வாதமான சூழ்நிலைமையில் இருந்தாலும் ஒரு வெறுமையான சூழ்நிலைமை, வனாந்திரமான சூழல், யாருமே அறியாத மன வேதனையான பாதைக்குள்ளாய் நீ கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், என் அன்பான மகனே, மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று. அன்பான தெய்வ பிள்ளையே, நீ பயந்து கொண்டிருக்கின்ற காரியத்தில் உன்னுடைய வெறுமையின் சூழலை மாற்ற நம்முடைய ஆண்டவரால் முடியும். விசுவாசம் குந்தியிருக்கின்ற உன்னுடைய வாழ்வை இந்த நாளிலே மெருகேற்றி உன்னை விசுவாசமுள்ள பிள்ளையாக மாற்ற நம்முடைய ஆண்டவரால் முடியும். அபிராமின் வெறுமையை மாற்றி அவனை விசுவாசத்தில் பலப்படுத்தி அவனை திடப்படுத்தியவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து, நான் உன்னுடைய வெறுமையை மாற்றி உன்னை பலப்படுத்தி உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன், நீ பயப்படாதே என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகவே பயப்படாமல் கர்த்தரின் வார்த்தை விசுவாசித்து அதை உரிமையாக்கி கொண்டு விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறுவோம். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆமேன்.